அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல கேரளா ஸ்டைல் பீஃப் ரோஸ்ட் ரொம்ப அட்டகாசமான சுவையில செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த கேரளா ஸ்டைல் பீஃப் ரோஸ்ட்டுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். இந்த பீஃபை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல வேக வச்சு எடுத்துருக்கணும். இதுக்கு என்னெல்லாம் மசாலா தேவைன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்ததான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்ச இந்த மசாலாலாம் இந்த கறி கூட சேர்த்துக்கலாம். இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாங்க. இதை கிளறி விட்டதுக்கு அப்புறம் இந்த கறி வேகிற அளவுக்கு இதில் தண்ணி விட்டுக்கலாம். இந்த கறியை பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம விட்டுக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கறி வேகிறதுக்கு மட்டும்தான். இந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா வெந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வேக விட்டு வத்து விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நான் ஸ்டவ்ல வச்சிடுறேன். இந்த பீஃப் ரோஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு 3 பெரிய வெங்காயம், அடுத்ததா 1 பெரிய தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கங்க, 1 கைப்பிடி மல்லித்தலை, கொஞ்சமா புதினா இலை, தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா கல்பாசி இருக்கு பார்த்தீங்களா அது எடுத்துக்கலாம், அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பீஃப் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கறிவேப்பிலை தாங்க. கேரளா பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கறிவேப்பிலை அதிகமாக சேர்த்துப்பாங்க. இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1/2 லெமன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. கறி ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்குங்க. நான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட இது கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அடுத்ததாக கல்பாசி எடுத்து வச்சோம் இல்லையா, இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் கல்பாசி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்வான டேஸ்ட்டில் வரும். இதை ஒரு 10 செகண்ட் போல் நல்லா வறுத்துக்கலாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையில் பாதி கருவேப்பிலை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். பாதி கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா கடைசியாக சேர்க்க போகிறேங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கினா போதும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் மல்லித்தலை, புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். புதினா இலையையும் மல்லித்தலையும் சேர்த்ததுக்கு அப்புறம் 1 நிமிஷம் போல இதை வதக்கினா போதும். இந்த வெங்காயம் மல்லி புதினா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கறியில் வேக வச்சிருக்கேன், அதனால கொஞ்சமாக தான் இது கூட சேர்த்துக்கிறேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் பேனில் நான் செய்கிறதுனால ஆயில் கம்மியாக தான் ஊற்றி செய்கிறேங்க. நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒரு பாத்திரத்தை பொறுத்து ஆயிலற அளவு மாறுங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் இதை வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயும் தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கி வரணுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் சீக்கிரமே. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த தக்காளி சீக்கிரமே வதங்கி வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு எடுத்து வச்ச மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா மிளகுத்தூளும்
நான் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா மல்லித்தூள் பெருஞ்சீரக பொடி சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததா நம்ம எடுத்து வச்ச பாதி கறிவேப்பிலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 20 செகண்ட் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதை வதக்கினதுக்கப்புறம் இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துடலாங்க. அப்போ தான் இந்த மசாலாட ஸ்மெல்லாம் போய் வந்துடும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வத்த விட்டு வச்சுக்கிற இந்த கறியை இது கூட சேர்த்துக்கலாம். பீஃபை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கிளறி விட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்ம கேரளா ஸ்டைல் பீஃப் ரோஸ்ட். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெடியாகி வந்திருக்கு. ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விட்டு இதை க்ளோஸ் பண்ணி உடனே எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே அட்டகாசமாக இருக்குங்க. செமையாக இருந்துச்சு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஒரே மெத்தடில் செய்யாமல் இது மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது போன்ற இன்னும் நிறைய வித்தியாசமான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேரளா ஸ்டைல் பீஃப் ரோஸ்ட் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு கமெண்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.